வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஒரு டிஷ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் மட்டன் தம் பிரியாணி. ரொம்ப ஈஸி வீட்டில் செய்கிறதுக்கு. ப்ரீ ப்ரிப்பரேஷன் மட்டும் செஞ்சு வச்சுட்டோன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாமே. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது மட்டன் பிரியாணியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ்மதி அரிசி வேக வச்சுக்கிறேன். அதுக்கு தண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாஸ்மதி அரிசியை போட்டுடணும். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பட்டை அந்த வேகிற தண்ணியில் கொதிக்கிற தண்ணியிலே போட்டுருங்க. ஒரு ரெண்டு லவங்கம், அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அரிசியை போட்டுறேன். அரிசியை போட்டு கொதி ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும். இறக்கி வடிகட்டிடணும். அரிசியை போட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய், ஸோ ஒட்டாமல் வரும் அரிசி. கொதிக்கட்டும், அதுக்குள்ளே கிரேவி எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். நல்லா உலை கொதிச்சிருச்சு. அரிசி வந்து இந்த கொஞ்சம் உடையணும். இது மாதிரி இருக்கும்போது எடுத்துடணும். சரி, அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். இப்போ கறி வேக வச்சிடலாம். நான் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். எலும்புமா வச்சு எடுத்துருக்கேன். அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு நாலு விசில் போதும். நாலு விசில் எடுத்து வச்சிடலாம். இது வந்து கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வந்து கொஞ்சம் பாட்டம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான எண்ணெய், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஆல்ரெடி மட்டனில் ரொம்ப கொழுப்பு இருக்கும். இது தாளிப்புக்கு முழு கரம் மசாலா போட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை, இந்த பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, அப்புறம் இந்த கடல் பாசி, சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வதக்கிடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் நல்லா இருக்கும் பிரியாணிக்கு. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நல்லா காரத்தை கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால் தேவை எவ்வளோ வேணுமோ அது கொடுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் வதக்கணும். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ மூணு தக்காளியை ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். அப்போதான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வெந்துச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வெந்துச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுறேன்.
மசாலா போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். ஆல்ரெடி அரிசிக்கு தனியாக, கறிக்கு தனியாக நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். கறியை 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் போட்டு இந்த கிரேவியில் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடணும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே வெள்ளரிக்காய் சாலடுக்கு வெள்ளரிக்காயை கட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா வந்துடுச்சு. இப்போ கறியும் போட்டு நல்லா நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் இந்த தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்கணும். வெள்ளரிக்காவும் கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் வாங்கி வச்சிட்டேன். அதுக்கு தேவையான உப்பு, தயிர், வெள்ளரிக்காய் சாலட் ரெடி. உப்பு கரெக்டாக இருக்கு. வெள்ளரிக்காய் சாலட் ரெடி. இப்போ பிரியாணி மட்டும் இன்னும் 5 மினிட்ஸ் தான் ரெடி ஆகிடும். போட்டு நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியும் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். தம்முக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. இது எப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கிரேவி பாதி எடுத்து வச்சுட்டு பாதி மட்டும் கீழே வச்சு சாப்பாடில் பாதி அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஒரு கிரேவி போட்டு திருப்பி சாப்பாடு போட்டு அது மாதிரி லேயர் லேயராகவும் செய்யலாம். கொஞ்சோண்டு கலர் தண்ணி, நம்ம பிரியாணிக்கு ஒரு கலர் வரும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் லாஸ்ட்டாக. நெய், நெய் வந்து கிரேவி செய்யும் போது யூஸ் பண்ணால் அந்த வாசனை இருக்காது. இது மாதிரி மேலே போட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும். சரி, இது தம்மில் வச்சுருக்கனால கொஞ்சம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கீழே நிறைய தண்ணி இல்லை நம்மளுக்கு, அதனால் இந்த தண்ணி அரிசி வடிக்கட்டணும்ல அந்த தண்ணியை வந்து அந்த சைட்லலாம் போட்டுடுவேன். கொஞ்சமாக, ரொம்பலாம் வேணாம், சைடில் மட்டும். நான் தீஞ்சிச்சுன்னா இவ்வளோ நேரம் பண்ணதே வேஸ்ட்டாக போயிடும். போட்டு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 2 மினிட்ஸ் இந்த அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே தம் வச்சிடலாம். 1 மினிட் ஆகிடுச்சி, இப்போ நான் தம் வச்சிடுறேன். வச்சுட்டு
வச்சுக்கிறதுனால எப்படியும் ஒரு 5 minutes ஆகும். ஏன்னா அரிசி பாதி தான் வந்திருக்கு. ஸோ அரிசியும் கிரேவியும் சேர்ந்து வேகிறதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக 5 minutes ஆகும். ஸோ 5 minutes அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணலாம். 5 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி வந்துடுச்சு நல்லா, அவ்வளோதான். சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கிரேவி வந்து மேலே ஏற்றிடும். அப்படியே எடுத்துட்டு உப்பு கலரி எடுத்துங்க. முடிஞ்சிருச்சு மட்டன் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. இது மாதிரி செஞ்சால் தான் கொஞ்சம் அரிசி ஒட்டாமல் குலையாமல் வரும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிஷ்ஷோடு இன்னொரு நாள் சந்திக்கிறேன். பாய்.